உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடாத மோட்ச அலங்காரியே, ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலவும் ஆதரவும் தேற்றரவும் ஆகிய மோட்ச அலங்காரியே, சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகிற மோட்ச அலங்காரியே, சர்வலோகத்திலும் துதிபணக்க கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே, படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களாலும் துதிக்கவும் மன்றாடவும் வணங்கப்படுவதற்கும் பாத்திரமான மோட்ச அலங்காரியே, கன்னியர்களுக்கு மாதிரிகையும் ராக்கினியும் ஆகிய மோட்ச அலங்காரியே, சம்மனசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ச அலங்காரியே, உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம், எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாக இராதேயும், ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகலமான ஆபத்துக்களிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக, மன்றாடுவோமாக. சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தாவாகிய நித்திய சர்வேசுரா, அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான பரிசுத்த கன்னிமரியாளை, எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியாகவும் தந்தருளினீரே, உம்முடைய கிருபை வரப்பிரசாதத்தால் மோட்ச அலங்காரியான இந்த பரமநாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் சுமுத்திரையாய் அனுசரித்து உமது தேரின்ப தரிசனையில் அவளுடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளிகளாகும்படிக்கு எங்கள் மன்றாட்டுக்களையும் எங்கள் அன்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுக்களையும் கேட்டு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி, ஆமென். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 36 முடிய 6 மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், அதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என சொல்லப்பட்டவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்னையாய் அருளமுதாய் நல்லாசானாய் அருமருந்தாய் விண்ணகர்க்கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் வாசிலாய் கன்னியாய் கர்த்தனை இன்றதவமே தவத்தின் உருவயனே என் தாயான அம்மா தாயான அம்மா. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய இந்த 2வது நவநாளில் இறை நம்பிக்கையும் அன்னை மரியாளின் கன்னித்துவமும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளை ஒரு சிறு ஜபமாக மாற்றி இந்த மறைவுரை நேரத்தில் சிந்திக்க உங்கள் எல்லோரையும் அழைக்கிறேன். இந்த மறைவுரையிலே அம்மா மரியே, இயேசுவோடு இணைந்திருக்கவும் இயேசுவோடு வழி நடக்கவும் கற்றுத்தாரும் என்று நாம் ஜெபிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், அம்மா மரியே, இயேசுவோடு இணைந்திருக்கவும் இயேசுவோடு வழி நடக்கவும் கற்றுத்தாரும். இந்த தலைப்பை நான் கொஞ்சம் அப்படி மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இன்னொரு முறை சொல்லுவோம், அம்மா மரியே, இயேசுவோடு இணைந்திருக்கவும் இயேசுவோடு வழி நடக்கவும் கற்றுத்தாரும். இப்ப ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம், என்னன்னா, என்னடா தலைப்பு அன்னை மரியாளுடைய இறை நம்பிக்கையும் கன்னித்துவமும், இங்க என்ன வித்தியாசமா இன்னைக்கு பேசுறோமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வித்தியாசமெல்லாம் பேசல, வார்த்தை தான் மாறி கிடக்கிறது. இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்டு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேள்வி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கேள்வி ஈஸி தான், பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். முதல் கேள்வி, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கன்னியாஸ்திரியாக போறீங்க, கன்னியராக போறீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். பரலோக மாதாவே படக்கங்களத்தை காப்பாற்ற. சரி, பிள்ளைங்களை விட்டுருவோம். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சன்னியாசி ஆக போறீங்க, சாமியாராக போறீங்க, கை தூக்கம் பார்ப்போம். ஒருவேளை கல்யாணம் முடிஞ்ச எத்தனை பேர் இப்போ சாமியாராகணும் சிஸ்டராகணும்னா கை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில அன்னை மரியாளின் கன்னித்துவம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு முறை ஒரு பங்கிலிருந்து பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து
நம் ஆண்டவர் பிறந்து இறந்த அந்த புனித நாட்டிற்கு சென்றிருந்தார்கள். பாலஸ்தீனத்தில் அந்த கல்வாரி மலைப்பகுதியை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர் நம்ம ஊர்லேருந்து நம்ம நாட்டிலிருந்து போயிருந்தாங்க. அதில் மனைவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அங்கே இறந்து போனார்கள். உடனே எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவர் அழுதார். உடனே பங்கு சமயம் சொன்னாராம், சரிப்பா பரவாயில்ல, உன் மனைவி எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தான் போறோம், உன் மனைவி செத்துருக்கிறது சாதாரண இடத்துல இல்லை, நம்ம ஆண்டவர் உயிர் விட்ட கல்வாரி மலையில, அதனால நம்ம ஆண்டவரை புதைச்ச அதே கல்ற தோட்டத்தில் ஒரு இடம் வாங்கி உன் மனைவியை புதைச்சிருவோம் அப்படின்னு நீ பங்கு சமயம் சொன்னாராம். அந்த ஆள் கையெடுத்து கும்பிட்டு சொன்னாராம், வேண்டவே வேண்டாம் சாமி, என்ன செலவானாலும் நம்ம நாட்டுக்கு கொண்டு போயிருவோம், ஏன்னா ஏசுநாதர் உயிர்த்த மாதிரி அவன் மூணா நாள் உயிர் தந்துடக்கூடாது என்று சொன்னாராம். இன்னைக்கு கன்னியாஸ்திரிகளாக குருக்களாக இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க, ரொம்ப கஷ்டம். கன்னியராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு குருவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட போய் கேளுங்க, அங்க அவங்க சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சு ஐயோ குடும்பத்தோட வாழ்றது பயங்கரமான கஷ்டம் ஃபாதர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறது அன்னை மரியாளுடைய இறை நம்பிக்கையும் கன்னித்துவமும். எல்லாரும் சொல்லுவோம், அம்மா மரியே இயேசுவோடு இணைந்திருக்கவும் இயேசுவோடு வழி நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லாரும் உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க, ஏன்னா இன்னைக்கு இணைந்திருத்தல் அதான் கன்னித்துவத்தினுடைய ஒரு முழுமையான பொருள், வழி நடத்தல் அதான் விசுவாசத்தினுடைய ஒரு முழுமையான பொருள். எல்லாரும் இன்னொரு முறை சொல்லுவோம், அம்மா மரியே இயேசுவோடு இணைந்திருக்கவும் இயேசுவோடு வழி நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தலைப்பு ஏன், ரெண்டு சம்பவங்களை சொல்லி இந்த தலைப்பை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். முதல் சம்பவம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்தது. பெரிய குற்றவாளி என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டார்கள். சுட்டுக் கொண்டு முடிச்ச உடனே அவனுடைய பெற்றோருக்கு போன் போட்டாங்களாம், இப்படி உங்க பையனை நாங்கள் என்கவுண்டர்ல கொண்டுட்டோம், உங்க பையன் உடலை வந்து வாங்கிட்டு போங்க என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம், இப்படி ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றதாகவே எங்களுக்கு வேண்டாம், இந்த பிள்ளையை எங்களுக்கு பெற்றதா எங்களுக்கு ஞாபகமே இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க மனைவிக்கு போன் போடுறாங்க, உங்க கணவரை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டாச்சு, உங்க கணவர் உடலை வாங்கிட்டு போங்க என்று அழைத்தார்களாம். அந்தம்மா சொல்லிச்சான், இப்படிப்பட்ட ஒரு தான் எனக்கு புருஷனா இருக்க வேண்டிய புருஷனா இருந்ததா பார்த்த, எனக்கு கேவலமா இருக்கான், எனக்கு வேண்டாம், அந்த உடலை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கள் என்று அரசாங்கத்தில் அவங்க பதில் சொன்னார்களாம். கடைசியில் அனாதையாக கொண்டு போய் அங்கிருந்த ஒரு கிடங்கில் அவனை இழுத்து போட்டு மூடி கொண்டு வந்தார்கள். இன்று குடும்பங்கள் கொஞ்சம் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் அப்படி வெறுக்கிறார்கள். இந்த இணைந்திருத்தல் என்பது குடும்பங்களில் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அன்னை மரியாளின் கன்னித்துவம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர இருக்கிறது. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், இது ஒரு கதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு நாட்டில் அரசன் பயங்கரமான கோபத்தோடு தன் படைகளோடு போறான். ஏன்னா அந்த நாட்டில் மக்கள் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு பொய்யான கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அரசனுக்கு ஒரே கோபம், பொய்யான கடவுளை வணங்குகிறவர்களை கொல்ல வேண்டும் என்று போகிறான். வழியில் சாத்தான் அவனை வழிமறித்து அந்த அரசன்கிட்ட கேட்டாரான், நீ ஏன் இவ்வளவு கோபமா போறேன்? உன்னை அரசன் சொல்றான், பொய்யான கடவுளை வணங்குகிறார்கள், அவங்களை கொல்ல போறேன். உன்னை சாத்தான் அந்த அரசனை தடுக்கிறான், ஏன்னா பொய்யான கடவுளை வணங்காதான் சாத்தானுக்கு லாபம். அரசனோடு போரிடுகிறான், சாத்தான் தோற்று விட்டான். தோற்ற பிறகு அந்த சாத்தான் அரசனிடம் கெஞ்சினானான், நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், என்ன விட்டுரு என்று கெஞ்சினான் அரசன். என்னன்னு கேட்டபோது, உன் மக்கள் ஏன் பொய்யான கடவுளை வணங்குகிறார்கள்? காரணம், அவர்களுக்கு உண்ண கூட உணவில்லை, நீ உண்டதற்கு உணவை கொடு, அவர்கள் பொய்யான கடவுளிடம் போக மாட்டார்கள் என்று சொன்னானான். உன்னை இவன் கேட்கிறான், நான் உணவுக்கு எங்கே செல்வேன்?